the bell icon on YouTube and don't miss another update. Zelensky போனதாட்டி அமெரிக்காவுக்கு போனப்ப மிக பெரிய வரவேற்பு. முதலாம் உலக போர் கதாநாயகன், ரெண்டாம் உலக போர் கதாநாயகன் சில அரசியல் தலைவர்களை சொல்கிற மாதிரி, மூன்றாம் உலக போரையே தடுத்து நிறுத்தின கதாநாயகன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஏஜென்சிகள் கொண்டு போனாங்க. இந்த தடவை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான், அமெரிக்க ஏஜென்சி மட்டும் கிடையாது, அமெரிக்க அரசியலும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த தடவை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய அளவில் ஜெலன்ஸ்கி எல்லா இடத்துக்கும் போனார், ஆனால் எந்த இடத்துலையுமே பெரிய அளவில் ஒரு ஹீரோ வரவேற்பே கிடையாது. பென்டகன் போனார், வெள்ளை மாளிகை போனார், செனட்டுக்கு போனார், காங்கிரஸ்க்கு போனார்னு போனார் தான், எல்லா பக்கமும் போனார். ஆனால் முதலெல்லாம் பெரிய அளவில் அவர் சொல்கிறத பூரா கேட்டு கைத்தட்டின நபர்கள் இப்போ அமெரிக்காவில் ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று பைடன் நிர்வாகம், பைடன் நிர்வாகத்தை பொறுத்த வரையும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எல்லாம் தரம்ப்பா, ஜெயிக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த எல்லாம் தரம் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவாலாம் தரல. ஓகே, அமெரிக்காவால் எவ்வளோ நாள் கொடுக்க முடியும், அதில் ஒரு ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கட்டும். இதே மாதிரி பல ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல நீ கணக்கு கொடு. உக்ரைன் ஜெலன்ஸ்கி செலவு பண்ணுற பணம் பூரா எங்கே, எங்கே பணம், நீ என்ன செனட்டரா காங்கிரஸரா, நீ முதல்ல கணக்கு கொடு ராஜா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கிட்ட கணக்கும் தான் கேட்டிருப்பாங்களாட்டுக்கு, அவர் நோட்டை தூக்கி போட்டுருவார், ஆனால் அது உண்மையாக இருக்கணும்ல. இந்த மாதிரி தான் அங்கே பெரிய அளவு சிக்கல்கள். ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரையும் ஓப்பனாகவே அமெரிக்காலேயே இருந்து சொல்லிட்டார், இங்கே பாருங்கப்பா உங்கள் உதவி நின்றுச்சு அப்படின்னா போரில் நாங்கள் தோற்று போயிடுவோம், போரில் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரஷ்யா இதே போல் பல இடங்களில் செய்யும், ரஷ்யா மட்டும் கிடையாது இன்னும் சில நாடுகள் செய்யும், அதெல்லாம் இந்த உலகம் சந்திச்சுக்கணும், இப்படி உலகம் சந்திக்க போகிற எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சாபம் விடாத குறைய அறிக்கை விட்டுருக்காரு. ஏறக்குறைய ஜெலன்ஸ்கியோட பயணம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் உருப்படியாக நடந்திருக்கு. காரணம், முதல் பயணம்லாம் ஒரு பெரிய மாயை விம்பத்துக்குள்ளே ஜெலன்ஸ்கியை உட்கார வச்சுருந்தாங்க, அவரும் அதை என்ஜாய் பண்ணார். இது விம்பத்துக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் என்ஜாய் பண்ணுச்சு. ஆனால் இப்போ அந்த முடிவுகள்லாம் மாறிப்போச்சு, அந்த காலங்கள் ஓடிப்போச்சு. ஜெலன்ஸ்கிக்கு கரெக்டாக என்ன நிலைமை என்ன சேரு அதைத்தான் கொடுத்தார்கள், அதுபடி இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறதான். ஏறக்குறைய கொஞ்சம் நாட்களில் நின்றோம், உதவிகள் நின்றோம், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வெற்றிகரமான தோல்வியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா போர் நின்றும், இன்றைக்கி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா போர் நின்றும், நிலப்பரப்புகளை உக்ரைன் இழந்துடும். ஆனால் அந்த நிலப்பரப்புகளை மீண்டும் கொடுக்குற வரையும் சில தடைகளை ரஷ்யா மீது போட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. எப்படி கிரிமியாவை தொட்டதுக்கப்புறம் இவ்வளவு வருஷமும் பல தடைகள் ரஷ்யா மேலே இருந்துச்சோ, அதே போல் இந்த நான்கு பிராந்தியங்களை கொடுத்ததுக்கப்புறமும் உக்ரைன் ஃப்ரீயாக்கி விடுவாங்க, ஆனால் ரஷ்யா மீது பல தடைகள் இருக்கும். அதே மாதிரி உக்ரைனை நேட்டோக்குள்ளே கொண்டு வரதுலாம் முடியாத காரியம், அதை மறந்துட வேண்டியது தான். இப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு அமெரிக்க தலைமையிலான கூட்டணி தயாராகிருச்சு. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் அடுத்த G7 மீட்டிங்கில் என்னத்தை பெருசாக சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே சொல்லிட்டாங்க, ரஷ்யாவோட வைரத்துக்கு தடை, இதை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும், இந்த தடவை பேச்சுவார்த்தை பண்ணி இந்த செக்மெண்ட்டை உருவீரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. G7 மாநாட்டுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த வைர தடை சம்மந்தமாக முதல்ல இந்தியா போய் பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. காரணம், இந்தியா தான் பெரிய மார்க்கெட்டு டைமண்ட்ஸை பொறுத்த வரை, அதனால் இந்தியாவை முதல்ல பேசி கைக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தடையை ஈஸியாக அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்களாட்டுக்கு. இந்தியா இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது வருங்காலங்களில் தெரியும். ஆனால் இப்போ ஒரு குழு வந்து இந்தியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது டைமண்ட் தடை விதிக்கிறதுக்கு, அதில் இந்தியா எப்படி ஒத்துழைக்கும், இல்லை ஒத்துழைக்காட்டி என்ன மாதிரியான சிக்கல் நமக்கு வரும், அதாவது இந்தியா கிடையாது அவர்களுக்கு வரும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை, காரண தடைகள் போட்டுட்டு அதை பேக்டோர் வழியாக வாங்குறதே அந்த G7 நாடுகள் தான். அதனால் அதை பற்றி பெரிய டிஸ்கஷன் இப்போவே கிளம்புது. ஏறக்குறைய இந்த தடைகளை எப்படியாச்சும் கண்டினியூ பண்ணிடணும், யுத்தத்தை நிறுத்திட்டோம்னா நம்ம ஃப்ரீயாயிருவோம், நிலப்பரப்பு போனால் போதும், ஒடிசா தப்பிச்சுன்னா போதும். காரணம், கருங்கடல் முற்றிலும் ரஷ்யா கண்ட்ரோலுக்கு போகாமல் இருந்தாலே இப்போதைக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு
அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி வந்துருச்சு. அதை தெரிஞ்சனால உள்ளூர் மக்கள்கிட்டருந்து ஜெலன்ஸ்கி தப்பிக்கணும்ல, அதனால்தான் அவர் அமெரிக்காவிலேருந்தே சொல்லிட்டார், எப்பா உதவிகள் நிறுத்தினீங்கன்னா போர் முடிஞ்சிடும், நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்னு. இந்த மெசேஜ் அமெரிக்காவுக்கு கிடையாது, உலகத்துக்கு கிடையாது, உக்ரைன் பிரஜைகளுக்கு தான். அதனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பைடனே திருப்பி வந்தாலும் சரி இந்த எரிகிற தீல தண்ணியை ஊற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு சிக்னல் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ கொடுக்கக்கூடிய பேக்கேஜஸில் பெரிய அளவில் பெரிய ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் களத்தில் என்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார்களோ அது மட்டும்தான். கூடுதலாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் தரதுக்கு சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சில எலக்ட்ரானிக் ஜாமர்கள் தரப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அது என்ன ஏது அதை பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லை. அங்கே இப்போ அதுதான் பிரச்சனை களத்தில். காரணம், ரஷ்யாவோட ஆளில்லா விமானங்களும் பெரிய அளவு வீழ்த்தப்படுது, உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ஆளில்லா விமானங்களும் பெரிய அளவு வீழ்த்தப்படுது. இந்த செக்மெண்ட்டு ஒரு பவர்ஃபுல் செக்மெண்ட் அப்படின்னாலும் நாட்கள் நகர நகர அதோட டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு களத்தில் இந்த ரெண்டு நாடுகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதோட தன்மை எப்படி இருக்கும், இதை எப்படி வருங்காலங்களில் நமக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒட்டு மொத்தமாக நிலப்பரப்பை கைப்பற்றுறதெல்லாம் விட்டுட்டார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையும், அமெரிக்கா திட்டங்களை பொறுத்தவரையும். இந்த செக்மெண்ட்டில் டெக்னாலஜி எவ்வளோ சீக்கிரம் மாறுது, எவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, வருங்காலங்களில் நம்ம எப்படி தயாரிக்கிறது, சந்தையை பிடிக்கிறது அப்படின்னு முழு கவனமும் இராணுவத்துக்கு அதில் தான் இருக்குது. அதனால் ஸ்பெஷலாக எந்த திட்டங்களும் போடுறதில்ல, ஸ்பெஷலாக எந்த உளவு தகவல்களையும் கொடுக்கறதும் இல்லை. கதாநாயகன் பிரிட்டன் களத்திலிருந்தே ஆப்சண்ட் ஆகிடுச்சு. அதனால் களத்தில் அதே அளவு அக்ரஸிவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டு பக்கம் தீவிரமான சண்டை நடக்குது. சில கிலோமீட்டர்கள் சில மீட்டர்களை தாண்டி ரஷ்யா முன்னேறவும் இல்லை. அதே மாதிரி அந்த சில கிலோமீட்டர்கள் சில மீட்டர்களுக்கு உக்ரைன் தடுக்கிறதுக்கும் பெரிய விலை கொடுக்கறத குறைஞ்சபாடும் இல்லை. இதுக்கு நடுவில் ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்கதை தான். இப்போ கூட கிரிமியா பாலத்தில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அங்கே போக்குவரத்து தடைபட்டிருக்கு. ஆனால் தாக்குதலோட சேத விவகாரம் அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வரலை. மேக்ஸிமம் அந்த பாலம் இடிஞ்சு விழுந்திருக்காது. ரெண்டு நாள் போக்குவரத்து பாதிப்பு படி ஒரு சேதம் ஏற்பட்டிருந்தாலே பெரிய விஷயந்தான். ஆனால் அதை எப்படி கொண்டு வந்தார்கள், அந்த தாக்குதலை எப்படி வெற்றிகரமாக மாற்றினார்கள் அப்படிங்கிற கதை வரும் சில மணி நேரத்தில் எல்லா டெலகிராம் சேனல்லையும் ஃப்ளாஷ் ஆகும். அப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி தாக்குதல்கள் மைலேஜ் மட்டும்தான் உக்ரைனுக்கு கிடைக்குது. களத்தில் எந்த ரிசல்ட்டுமே இல்லை. அதுக்கு காரணம் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பெரிய இராணுவத்தை எதிர்த்து உக்ரைன் போராடுது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இந்த சின்ன உக்ரைன் இராணுவத்துக்கு கிடைச்ச சப்போர்ட், பெரிய அளவில் நேட்டோவிலேருந்து வந்த சப்போர்ட், அமெரிக்காவிலேருந்து வந்த சப்போர்ட் எல்லாம் பெரிய அளவில் குறையுது. இப்போ திட்டங்களோ தகவல்களோ இவர்கள் கொடுக்கறதே இல்லை. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்துட்டார்கள். இப்போ வெளிப்படையாக நியூஸில் என்ன வருதோ ஆயுதங்கள் தரது அந்த விவகாரம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுதான் ரஷ்யா எதிர்பார்த்த நேரம். இனிமேல் தான் ரஷ்யா இறங்கி அடிக்கும், இல்லை இதை அப்படியே முடிச்சுக்குவோம், நம்மளோட திட்டம் நிறைவேறிடுச்சு, ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிச்ச நிலப்பகுதியோடு அவர்களும் விலகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு நபர்களும் இறங்கி வந்து செய்யும்போது தான் விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும்.